என்னோட கவிதை இது. முகமதியார் புறம். கருக்கள் வேலை, ஊமை காற்றை துரத்தும் உலர்வெளியின் துக்கம், பனியின் சிறகுகளை நறுக்கி கங்குகளை மூட்டும் பசித்த உடல், கடலின் பாதை மறைக்க ஒழுகும் துளி குதிர்கள், வசந்திவாள் விலங்கின் ஞாபக தெளிவன விடியும் மாலை, கருக்கள் களைய களைய சிற்பமான நகரங்கள் நடக்க தொடங்கின. எனது தூக்கத்தில் மணல் மரமாக வளர்ந்த கனவு பிறந்தது, பின்பு மணல் சரிந்து மரம் இறந்தது. கடல் நிலத்தை சகது என்றும் சூரியன் விழுந்து கடல் தெரித்தது என்றும் யாருக்கு சொல்ல வேண்டும்? தாளை புதர்கள் சடைச்சடையாய் முளைத்திருக்க யாரும் அணிய முடியாத ஆடைகள் என பாம்புத்தனங்கள் கிடக்கின்றன. சகதியும் பசிய கொடியும் சாற்று நீரும் புகை வளையமன சுருள் மூச்சும் களவாடி திரிந்த மேலமுந்தல் காற்றும் அலை வந்து போகும் மணற்குடியும் தான் இந்த முகமதியார்புறம். நீஞ்சி பறக்கும் செதில் இளவரசிகள் கூத்து பார்க்க ஒதுங்கும் மையல் மஞ்சள் வானம், காற்று புதிதாக வீசுகிறது, தாளை மனம் நிக்கணத்தில் கமல, மணல் கூடுகளில் இருந்து கொம்புகளை நீட்டும் ஊற்று விலங்குகளாய் புயலில் தொலைந்த எலும்பு மனிதர்கள். அடுத்து நண்பர் பழையினரோட கவிதை ஒன்று, கவலை வீடு தொகுப்புல வந்து. இன்று நல்ல வெயில், இன்று நல்ல வெயில், நகரத்து ஆற்றில் நீர் இருப்பது பார்க்க உகந்ததாகிறது. சகதி ஆனாலும் அதனில் இருந்து ஒரு குமிழ் காற்று மெல்ல வெடிக்கிறது நிலத்தின் மூச்சு போல. புறப்படாத பேருந்தினில் பச்சை புடவை கட்டிய பெண்கள் இருக்கைக்காக இங்கும் அங்கும் நடமாட பேருந்து வயலை போல செய்கிறது. பார்வையற்ற இருவர் நெரிசல் மிகுந்த பாதையை கடக்க சிறு துடுப்பு போன்ற ஒன்றால் கிண்டி கிண்டி நீந்துகின்றனர். ஆற்றாமையோடு சிங்கள் அழுது கொண்டிருக்கிறது. அதையும் உடனழைத்து செல்ல இன்றும் நல்ல வெயில், இன்று நல்ல வெயிலாய் இருக்க வேண்டும். கரை தெரியாமல் கப்பல் முழிவிதுங்கி நிற்கிறது. அடையாளத்துக்காக கட்டப்பட்ட கொடி சோர்ந்து தொங்க கொடியிலிருந்து பழம் ஒன்று அசூசையோடு விழுகிறது. நல்ல வெயில், வழக்கத்திற்கும் அதிகமாக காணல் மழை பெய்கிறது. நகர சாலைகளில் ஓடும் வெள்ளம் களைத்து வீடு திரும்பும் பள்ளிப்பெண் தனது ஷூவின் குழியில் சிறிது சேகரித்து கொண்டு அதனுள் சூரியனை குளிப்பாட்டியபடி குளிர்ச்சியோடு வருகிறாள் என்று நல்ல வெயில். பெரும்பாலான கல்வியில் வந்து எளிமையான நடையில சாதாரணமான கல்விகள் எழுதுவது ஒரு சிக்கலா இருக்கா? ஏன் எழுது இது எனக்கு அப்படி சொல்ல தெரியல, பிரித்து பார்க்க தெரியல. எனக்கு எளிமையை நம்ம எதுக்குள்ளே வந்துடுறோம், அதுக்கப்புறம் அதுதான் நம்மளை கூட்டிகிட்டு போகுது. இந்த மாதிரி சொல்லுவேன், எளிமை இப்போ கவிதை இதுவாக அதுவான்னு சொல்ல முடியாது. எளிமை தான் கவிதை, இல்லை மரபு கவிதை தான் கவிதை, நவீனம் புதினம் எதுவும் ஃப்ரேம் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்குள்ளே தான் நான் இந்த கொஸ்டினையுமே பேசுகிறேன். பெரும்பாலான கவிதைகள் வந்து படிமங்கள் மூலமாக ரொம்ப சாதாரணமான உரையாடல் வழியாகும். காட்சியாவே கொண்டு வந்துட்டு ஃபைனல் பண்றேன். அது எனக்குள்ள ஒரு இது வருது, அவுட்புட்டா தெரியல எனக்கு என்னன்னு. Okay, thank you.